ஆண்டு அருமை இச்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்க தேவன் பாராட்டுகிற நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் காரணம் வசனங்களை ஆராய்ந்து அறிகிறதுனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே அவைகளே என்னை குறித்து சாட்சி சொல்லும் என்று இயேசு சொன்னதை யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் அவர் பதவி பண்ணி வைச்சிருக்கிறார் அந்த இடத்துல அவைகள் குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது வசனத்தை ஆராய்ந்து அறிகிறதுனால் நமக்கு நித்திய ஜீவன் கட்டாயம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதை அந்த வசனங்கள் தான் இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறது அப்போ இந்த நித்திய ஜீவன் எதற்காக தொடர்ச்சி அவங்களுக்கு ஆவியானவரால் சொல்லப்பட்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறதுனால் இந்த உலக வாழ்க்கையோடு அவங்க வாழ்க்கை முடியப் போவதில்லை அதுக்கு பிறகு ஒரு நித்தியம் என்பது இருக்கிறது ஒன்று தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தீர்கள் என்னால் நித்திய ஜீவனை பெறுகிறீர்கள் அப்படி இல்லை ஆனால் ஆக்கினி தீர்ப்படுகிறீர்கள் அங்கே மீட்பு இல்லை அழுகையும் பற்கடிப்பும் அவையாத அக்கினியும் சாகாத புழுவினத்தில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறத நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசுனாங்க அங்கே ஐஸ்வர்யமான குறித்தும் லாசல் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கோம் அப்போது அந்த அக்கினியில் இருக்கக்கூடியவன் தன் நாக்கை நனிக்க ஒரு சொட்டு தண்ணி கேட்கறதை பார்க்க முடியுது இது இயேசு தன் நாவில் சொல்லுகிறார் அவ்வளோ கொடுமையாய் அந்த நித்தியத்துக்குள் அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதே நேரத்தில் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே தேவனோட நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது எவ்வளோ இன்பமானது என்பதை பரலோகத்தை குறித்து வேதம் அழகாக வர்ணிக்கிறது நீங்கள்லாம் அங்கே வரணுன்றதுக்காக தான் வசனத்தை ஆவியானவர் தொடர்ச்சியாக சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த விளையாட்டு வாக்காக நீங்கள் எடுக்காமல் வசனத்தை ஆராய்ந்து வசனத்தை பற்றி கொள்ளுங்கள் இப்போ இந்த வசனத்தை பேசுகிறோன்றதுனால நாங்களும் இந்த நித்திய ஜீவனை அப்படியே சுதந்திரிப்போம் போது இல்லை வசனத்தை உங்களையும் உருவாக்குறது எங்களையும் உருவாக்குறது அப்போது அந்த வசனத்தில் உருவாக்கப்பட்டு வசனத்தின்படி நம்மை தான் கர்த்த தம்முடைய மகிமையின் பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சியிலும் நம்ம நம்மத்தியில் பிஷப் ரெவரன் பெனியசையாக இருக்கிறாங்க பிரெஸ்லாட் போன எபிசோடில் நீதிமொழிகளில் ரெண்டு வசனத்தை நீங்கள் சொன்னீங்க ஆனால் நிறைய காரியத்தை நிறைய நேரத்தை நானே எடுத்துகிட்டு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட நிறைய கேட்கணுன்னு விரும்புகிறேன் ஏன்னா வசனத்தை ஆராய்கிறதுனால ரொம்ப அதிகமான ஒரு சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷுங்களுக்கு நீதிமான்கள் தான் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் அப்ப நீதிமொழிகளில் உள்ள நித்ய நீதிமான்கள் யார் என்பதை சொல்லிட்டு வந்தோம் போன முறை ரெண்டு வருஷத்தை காண்பித்தீங்க அதன் தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சியில நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லும்போது நீதிமான் என்று சொல்லி தான் சொல்லுகிறார் நீதிமான் பனையை போல செழிப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் நீதிமான் மகிழ்ந்து களி கூறுகிறான் என்று சொல்லி நீதிமான் நீதிமான் என்று சொன்னாலும் இங்க சாலமோன் அவருடைய மகன் நீதிமானோ அல்லது நீதிமான்களோ நீதிமாள்களோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை குறித்து அங்க சொல்லுகிறதை நாம் பார்த்தோம் குறிப்பாக இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான் அப்படின்னு அதை வாசிக்கும்போது சில சம்பவங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது குறிப்பாக தாவீது ஒரு நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த தாவீதுக்கு ஏகப்பட்ட நெருக்கங்கள் வந்தது அப்போ குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சவுல் ராஜாவின் மூலமாய் நெருக்கங்கள் வந்தது சிமேயும் மூலமாய் நெருக்கங்கள் வந்தது தன் சொந்த மகன் அப்சலோமின் மூலமாய் நெருக்க நெருக்கங்கள் வந்தது ஆனா தேவன் என்ன செய்யறாரு ஒண்ணு பாஸ்டர் நீங்க இப்படி சொல்லும்போது இப்போ சவுலும் சரி சிமேயும் கிட்ட சரி அத கூட கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போறாரு ஆனா தன் சொந்த மகன் விரோதமா எழும்பும்போது அவர் அதிகமா நெருக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம் ஆமா ஆமா சரிங்க அப்போ இந்த சவுல் பாருங்க எப்படியாவது தாவீதை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை பிரயாசப்படுவது பிடிக்கு அந்த சவுல கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சில சந்தர்ப்பங்கள் தாவிது கிடைச்சா கூட ஆனால் அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற ஒரு பயத்தோடு கூட இந்த தாவிது இருந்ததாக நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தால் நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான் நீங்குவான் அந்த வசனத்தின்படி ஆண்டவன் செய்யறன் கேட்டா நெருக்கத்திலிருந்து இவனை காத்து கொண்டே வருகிறார் இருந்து ஆமா அப்போ நாம் நீதிமான்களாய் இருந்தால் நம்முடைய நெருக்கத்திலிருந்து தேவன் நம்மை விளக்கி காக்க அவர் உண்மையில் அதாவது அது உலக வாழ்க்கையிலே ஏன்னா உலகத்தில் தான் நமக்கு நெருக்கம் இருக்கு இது இந்த இடத்துல பரலோகத்தை குறித்து சொல்லப்படல ஏன்னா உலகத்தில் போது ஒரு நீதியாய் வாழக்கூடியவனை எல்லா நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் நீக்கிறார் நீக்குகிறான் அதுல இன்னொன்னு கூட சொல்லலாம் நோவாவை எடுத்துக்கொள்ளலாமே நோவா பல ஆண்டுகள் அவர் பிரசங்கித்து கூட யாரும் அவருடைய வார்த்தை என்ன செய்யல கேட்கல ஏற்றுக்கொள்ள ஒருவேளை அவர் பரியாசம் பண்ணி இருப்பாங்க ஆனா ஆண்டவன் என்ன செய்யறான்னு கேட்டா நோவாவுக்கு வந்ததான நெருக்கங்களில் இருந்து கத்தர் விடுவிக்கிறதாக பார்க்கிறோம் அதாவது அவங்களுக்கு கொடுத்த திட்டத்தை சரியா ஃபாலோ பண்ண போயிட்டாங்க ஆமா ஏன்னா ஏறக்குறைய நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னே ஆண்டோர் சொல்றாரு அவங்க கிட்ட இந்த விஷயத்த ஆமா ஏன்னா நூத்தி இருபது வருஷம்ன்றது ஆண்டோர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு அதுக்கு முன்னே சொல்றாரு இந்த நூத்தி இருபது வருஷமா அவங்க அந்த பேழைய கட்டுறாங்க

விளக்கி காக்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க போன நிகழ்ச்சியில சொல்லும்போது போது முடிவு பரிந்த நிலைத்து இருக்கிறத ரசிக்கப்படுவார் அவர் முடிவு பரிந்த நிக்கிறாரு உலக வாழ்க்கையில ரசிக்கப்படுறாரு ஆமா ரட்சிப்பு அவருக்கு இந்த உலக வாழ்க்கையில கொடுத்து இன்னொரு இடத்துக்கு அவரை கொண்டு போய் அந்த இடத்துல தேவன் புதிய துவக்கத்தை அவர் மூலியமாய் உண்டு பண்ணுகிறார் ஆமா ஆமா அப்போ இங்க பாருங்க நீதிமானும் நெருக்கத்தில் நின்று நீங்குவான் அப்போ நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் அநேகம் கர்த்தர் தான் அவைகளிலிருந்து என்ன பண்றாருங்க அந்த வசனத்திற்கு ஆதாரமாய் நீதிமானோ நெருக்கத்தின் நீங்குவான் அப்போ நாம தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் உத்தவமாய் இருந்தால் நமக்கு எல் வருகிறதான எல்லா நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விளக்கி மீட்டு காத்து கொள்ள அவர் இருக்கிறார் அப்போ அடுத்து பாருங்க நீதிமானோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அடுத்து அதே நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை பாருங்களேன் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் பணத்தை நம்பி இருந்தா என்ன செய்வான் விழுந்து போவான் நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு அப்போ தழைப்பார்கள் துளிரை போலனாக்கா அது ஆரம்பம் துளிர் என்று சொல்வது Audible. தழைக்கிறது என்று சொன்னால் அப்படியே வளர்ந்து வருவது அப்போ இங்க வசனத்துல வாசிக்கிறோம் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுந்து போவான் அவனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி இருக்கும் ஆனால் நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் அப்போ வளருவார்கள் என்று வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் இப்போ நாம் வாசிக்க கேட்ட இந்த நீதிமொழிகள்ல பார்த்தீங்கன்னா நீதிமானோ அல்லது நீதிமான்களோ என்று சொல்லிதான் பல இடங்களில் பார்க்குறோம் அடுத்தபடியாக இருபத்தி ஓராவது அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறாவது வசனத்தை பார்க்கலாம் நீதிமானோ பிசினி தனம் இல்லாமல் கொடுப்பான் நீதிமானோ பிசினி தனம் இல்லாமல் கொடுப்பான் அப்போ நீதிமான் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் கொடுக்கிறவனாய் இருக்கிறான் அப்போ வசனம் தெளிவா சொல்லு பிசினித்தனம் பண்ண படி பார்த்தா கொடு அப்போது உங்களுக்கு கொடுக்க கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அதனுடைய பல நினி அடைவாய் அடைவாய் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சாலமோன் தெளிவாக சொல்கிறார் நீதிமானம் தனம் இல்லாமல் கொடுப்பான் அப்போ நாம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா வசனம் தெளிவா சொல்லுது அதாவது நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்போ யாருக்கு செய்யணும்னு கேட்டா செய்ய தக்கவர்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அதை செய்யணும் அதே நேரத்துல இன்னொரு வசனம் இருக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம் பாவம் அப்போ கொடுக்காமல் இருப்பது பாவம் அப்போ நீதிமான் என்ன செய்வான் நீதிமானுக்கு அந்த கொடுக்கற சுபாவம் இருக்கு சுபாவம் வந்துடும் அப்போ நீதிமானா இருக்கிறதுனால அந்த இறக்க குணம் உள்ள இருக்கிறதுனால தான் என்ன செய்வான் கொடுப்பா ஏதோ கொடுத்துட்டதுனால நான் நீதிமான ஆயிடுறேன் அப்படின்ட்டு முடியாது அப்போ அவனுக்குள்ள இயற்கையாகவே அந்த நீதிமானுக்குள்ளே கொடுக்கிற அந்த சுபாவம் இறக்க குணம் உள்ளே இருக்கிறதுனால தான் அவன் என்ன செய்யலான் அதை கொடுக்கறதுன்னு சொல்லும் போது இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது ஆமா விளம்பரம் பண்ண மாதிரி கொடுக்கணும் அதாவது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைத்தளம்

இவங்க விட்டோம்னாக்கா பரவனா இவர வேற மாதிரி இவர ஒடுக்க முடியுமான்னு சொல்லி கடைசி வைக்கும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரு ரொம்ப கிளியரா போறாரு அப்போ இந்த இடத்துல நீதிமான்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுவாபம் ஆமாங்க சரி அடுத்து நீதிமான் எப்படி இருப்பான் என்று சொன்னால் இந்த சாலமோன் சொல்றாரு இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீதிமானோ பாடி மகிழ்கிறான் நீதிமானோ பாடி பாடி மகிழ்கிறான் அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு வேற சில சம்பவங்கள் எல்லாம் வருது ஏன் பாடுறாமே நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒருவேளை அவங்க அப்பாவை நினைச்ச அவன் சொல்லியிருப்பானோ என்ன கேட்டா அவங்க அப்பா சாலமோனுடைய அப்பா யாரு நல்ல ஒரு பாடகர் நல்ல பாட்டு பாடுறவர் அதனால நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று சொல்லும்போது ஏன் அவன் பாடுறான் அவன் நீதிமான் உண்மைதான் ஏன் பாடி மகிழ்கிறான் என்பது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது உதாரணமாக சாலமோனுடைய தகப்பன் தாவிது பாடுகிறவராயிருந்தார் அப்போ அவர் பாடும்பொழுது ஏன் பாடுறாரு என்பதற்கான ஒரு சில விளக்கத்தையும் நாம் பார்த்தால் மிகவும் பிரயோஜனமா இருக்கும் உதாரணமா ஆராதனை நடக்கிறது ஆராதனையிலே நாம் என்ன செய்யறோம் மொத கொஞ்ச நேரம் என்ன செய்யறோம் பாடுறோம் பிறகு ஆராதனை வர்ஷிப் பண்றோம் அவரை மகிமைப்படுத்துறோம் ஏன் பாட்டு பாடணும் எடுத்த ஒரு ஜெவம் ஒரு பிரசங்கத்தை கேட்டு போய் வாங்கிட்டு அனுப்பலாம் ஆனா ஏன் பாட்டு பாடணும் அப்படின்றதுக்கு ஒரு சில ஆதாரங்கள் சங்கீத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதத்துல ஐம்பத்தி ஏழாவது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஐம்பத்தி ஏழாவது சங்கீதம் சரி இப்போ இந்த சங்கீதத்தை யார் பாடுன்னு கேட்டா தாவிது இருக்கார் இப்போ நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்ற வார்த்தையின்படி தாவிதும் ஒரு நீதிமான் அவர் பாடுகிறார் என்று சொன்னால் அந்த ஐம்பத்தி ஏழாவது சங்கீதத்துல முதல் வசனம் அல்ல அதற்கு முந்தின பகுதி அந்த பிராக்கெட் கொள்ளு இருக்கு பாருங்க ஆமா அந்த பகுதியை கொஞ்சம் வாசி பார்க்கலாமா தாவிது சவுலுக்கு தப்பி ஓடி கெபில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாத படிக்கு

பாட்டு பாடு பாட்டு அப்போ நீதிமான் தனக்கு நஷ்டம் வரவில்லை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா பாடி மகிழ்கிறான் அதான் வசனத்துல பாரு நீதிமான் பாடி மகிழ்கிறான் அப்போ தாவீது ஒரு நீதிமானா இருந்து அவர் பாடி மகிழ காரணம் என்ன தனக்கு நஷ்டம் நேரிடாமல் இருக்கும்படியா அவர் என்ன பண்றாருங்க பாட்டு பாடுறார் அப்போ அடுத்து ஐம்பத்தி எட்டாவது சங்கீதத்தின் அந்த முதல் பகுதியை நம்ம பார்க்கலாமா அந்த ஐம்பத்தி எட்டாவது சங்கீதத்தின் முதல் பகுதியில தான் கெட்டு போகாதபடிக்கு படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அங்க தான் கெட்டு போகாது இருக்கும்படிக்கு தாவிது பாடி ராக தலைவன் என்னும் சங்கீதம் அப்போ இங்க எதுக்காக பாட்டு பாடுறான்னு கேட்டா தான் கெட்டு போகாமல் இருக்க என்ன கேட்டா அவர் யாரு நீதிமான் தான் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடினாராம் அப்போ முதலாவது நாம் பார்க்கும்போது தனக்கு நஷ்டம் நேரிடாமல் இருக்க அந்த நீதிமான் என்ன செய்யறாரு பாட்டு பாடுறாரு அடுத்தது தான் கெட்டு போகாமல் இருக்க கெட்டு போகாமல் இருக்க பாட்டு பாடுறாரு அது மட்டுமல்ல அப்படிக்கு யோசபாத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா யோசபாத்த என்ன பண்றாரு தனக்கு விரோதமா நிறைய ஜனங்க வந்து அப்படியே சூழ்ந்து கொண்டாங்க அப்படி சூழ்ந்து கொள்ளும்பொழுது என்ன செய்யறதுன்ட்டே தெரியல அப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு அண்டவரே நாங்க என்ன செய்யறதுன்ட்டு எங்களுக்கு தெரியல என்று சொல்லி அவர் சொல்லுகிறதாக நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் இருபதாவது அதிகாரத்துல அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்களேன் பனிரெண்டாவது வசனத்தை பாருங்களேன் எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டிறோம் எங்களுக்கு வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை அதான் ரொம்ப முக்கியம் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது பத்திங்களா அப்போ என்ன தெரியாத நேரத்துல அவன் சொல்லுகிறது என்ன எங்களுக்கு என்ன செய்வதென்றே எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சபையார் எல்லாரையும் கூட்டி ஒரு ஆலோசனை பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டார் பாட்டு பாட அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அப்போ இதற்கு முன்பாக பாருங்க என்னன்னு கேட்டால் இருபத்தி ஓராவது வசம் பின்பு அவன் ஜனங்களுடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவளுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள் அவர் குருபை என்று என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தி நான் இருபத்தி ஓராவது வசனத்தில் இருக்குங்களா ஆமா இருக்கு அப்போ இப்போ என்ன பண்ணிட்டாருங்க இப்போ நெருக்கம் வரும்போது தனக்கு விரோதமாக ஜனங்கள் வரும்போது இப்ப இவர் என்ன செய்யறாரு பாட்டு பாடுறதுக்கு பாடற் பாடி துதி செய்ய பொழுது என்ன நடந்ததான் யூதாவுக்கு அம்மோன் புத்திரரையும் மோவாபிரியரும் சேரிமலை தேசத்தாரையும் ஒருவருக்கு உருவதுமாய் ஒருவரை கத்த எலும்பு பண்ணினதினால் அவர்களை விட்டு விழுந்தார்கள் ஒரு பெரிய வெற்றி எதனால வந்ததுங்க பாடல் பாட்டுனால அப்போ நஷ்டம் நேரிடக்கூடாது என்றால் பாடவில்லை ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னா ஆண்டவர் வந்து கிதியோனுக்கு சொன்ன மாதிரி பராக்கிரம சளி எழும்பி புறப்படுது ரொம்ப பேரை கூப்பிட்டு போவா அது முந்நூறு பேரை கூப்பிட்டு போ நான் உனக்கு ஜெயம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து உனக்கு சேதமே ஆகாது ஏன்னா உன் கண்கள் மேலே வச்சுட்டேன் உன்னால் ஒன்றை செய்ய முடியலன்ட்டேன் அதனால் உன் உங்கள் இடத்துல ஒருத்தம் கூட சாகக்கூடாது அதனால் நீ அமைதியா போய் நின்று ஆராதி செய்ய வேண்டியதை நான் செய்றேன் அப்படின்ற மாதிரி தேவன் அவர் மூலியமா செய்ததை சரித்திரங்கள் இருக்கிறது வேதமும் அதை குறித்து நமக்கு ரொம்ப அழகாய் செல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த அளவுக்கு தேவனை சார்ந்தவர்களை தேவன் நடத்துகிறார் சங்கீதங்களில நீதிமொழிகளிலும் எழுதி இருக்கிறதையும் நம்ம பாக்கிறோம் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் வசனமும் வசனத்துக்கு ஏற்ற மாதிரிதான் தேவன் வழிநடத்துகிறதை ஒவ்வொரு சாட்சிகளிலும் நம்ம பார்க்க முடியும் ஆமா அது மட்டுமல்ல போல ஒரு நீதிமான் அங்க பார்த்தீங்கன்னா சங்கில கட்டப்பட்டிருக்காரு அப்போ நான் நனிக அப்போஸ்தலர் 16 ஆவது अध्याय 16 ஆவது अध्याय வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க தெளிவாக இருக்கு அவங்க பாடுன பொழுது அவருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது சங்கிலிகள் எல்லாம் அவிழ்ந்து விழுகிறதாக நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் நடுராத்திரிலே பவுலன் சிலஸ் were praying and singing hymns to mm. God mm. and the prisoners were listening to them amen suddenly there was a great earthquake mm. so that the foundation of the prison was shaken mm. and immediately all the doors were opened amen and everyone's chain were loosed. amen இப்ப இந்த இடத்துல பாருங்களே இப்போ கட்டப்பட்ட நிலையில் என்ன செய்றாங்க பாடுကြார்கள் கட்டப்பட்ட நிலையில்ன்றதோட பஸ்டா போர்த்தப்பட்ட நிலைமை ஆமா கட்டவும் இருக்கு பூட்டும் இருக்கு ஆமா ரெண்டுமே இருக்குதாங்க கட்டவும் பட்டிருக்கிறாங்க பூட்டவும் பட்டிருக்கிறாங்க ஆமாம் ரெண்டுமே அவங்க வச்சுருக்கிற அந்த சாவி இல்லை கீ அதில் தான் நம்ம திறக்க முடியும் ஆமாம் மற்ற எதுனாலையும் அவங்கள விடுவிக்க முடியாது அவங்க மனசை வச்சா தான் அவங்கள வந்து லூஸ் பண்ணி கொண்டு போக முடியும் ஆனால் அந்த கட்டப்பட்ட நிலையிலும் ரெண்டு பேரும் துதிக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமும் ஆமாம் ஆமாம் நம்ம ஒரு லைன்ல அதை பச்சர்றோம் ஒரு பேரா அதை பச்சரோம் அப்படி ஆகிருச்சுன்னு அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் அனுபவத்துல நம்ம போவோம் அப்படின்னாக்கா சாதாரணமான விஷயமே கிடையாது ஆமா ஆமா யோசி பார்த்ததும் சரி ஏன்னா இந்த காலத்துல ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் பதற்றமாடிகிறவங்க தான் இருக்கிறாங்க ஆமா கை எல்லாம் உதருது காலெல்லாம் உதறது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்றாங்க ஆனா அவ்வளவு பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு முன்ன வைக்கப்பட்டோம் ஆமா அவ்வளவு சங்கிலியால கட்டப்பட்டு பூட்டப்பட்டிருந்தோம்

யுத்தம் பண்ண வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசனத்துல வாசிக்கிறது மாத்திரமல்ல திரளான ஜனங்க பல தேசத்தார் எல்லாரும் என்ன செய்திருக்காங்க ஒன்னா கூடியிருக்காங்க அப்போது யோசபாத் பயந்து அப்படின்னு வசனம் இருக்கு அப்போ ராஜாவே பயப்படக்கூடிய அளவுக்கு கூட்டாங்க இருக்கு ஆனா அவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு பாட்டு தான் இப்போ அந்த பாட்டை குறித்து சொல்லும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர்

துதி ஒரு மனுஷனை எப்படி மகிழ்ச்சி கொள்ள மாதிரி முதல் என்னன்னு பார்த்தோம் பயந்தானே பயந்தான் இருக்கு இப்ப அந்த பயம் என்னவோ மாறிடுச்சு மகிழ்ச்சியா மாறி அதுக்கு காரணம் பாடல் பாடல் அப்போ நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் துதி செய்ய தொடங்கினதும் என்று சொல்லி பாட்டு பாடுறோம் அப்போ நம்ம துதி செய்தா போதும் பாடல் பாடினா போதும் நீங்க சொன்ன பாரி ஒன்று கட்டு அடுத்து என்ன பூட்டப்பட்ட நிலைப்பட்டது ஒருவேளை நமக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான கட்டுகள் இருக்கலாம் எல்லாம் அடைக்கப்பட்டு எல்லாம் வசனம் வசன ஒரு படிக்கு பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவர் ஒருவரும் அதாவது பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிற தேவன் உனக்கு விரோதமாய் பூட்டப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் கட்ட திறக்க அவர் உள்ளவர் அதே கட்டப்பட்டிருக்கலாம் உனக்கு உனக்குமாய் பலவிதமான கட்டுகள் இருக்கலாம் அந்த கட்டையும் உடைக்க அவர் இருக்கிறார் நாம செய்ய வேண்டியது என்ன அவரை துதி செய்ய வேண்டும் துதிக்க வேண்டும் துதித்து பாட வேண்டும் ஒருவர் இப்படியா பாடினாரு துதித்து பாடு மகிழ்ந்து பாடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள் பாடினார் அப்போ துதித்து பாடணும் மகிழ்ந்து பாடினா நமக்கு விரோதமா இருக்கிற எல்லாரும் போயிடுவாங்க ஒருவேளை பயத்தோடு கூட வாழ்ந்து இருக்கலாம் இந்த யோசபாத் பயந்து கர்த்தனை தேடினா அப்போ தேடும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தன்னை ஒப்பு கொடுத்து ஏராளமான ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறது கூட எங்களுக்கு என்ன இல்ல பலன் இல்லை நாங்கள் என்ன செய்வது என்றே எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்குது என்று சொல்லி பாடலை பாட ஆரம்பித்தார் அப்படி பாடலை பாட ஆரம்பித்த உடனே அந்த பயம் இங்கே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது அப்போது பாடல் மகிழ்ச்சின்னு சொல்லும் போது இப்போ இருக்கிற இந்த என்டர்டெயின்மெண்ட் பாடலெல்லாம் இங்கே சொல்லப்படலை வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தேவனை புகழ்ந்து பாடினார் ஆமாம் இப்போ இருக்கக்கூடிய நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாம் லைட்டுங்க வேணும் புகை வேணும் கலர் கலராக வேணும் நிறைய காரியத்தை செய்து அலங்காரம் பண்ணி ஜனங்களை தான் தவிர தேவனை தேவனை சந்தோஷப்படுத்துறது இல்லை ஆனால் சந்தோஷப்படுத்த வேண்டுமானால் அந்த பாடல் இறுதியத்தின் இருக்கணும் உணர்ந்து பாடணும் நம்ம என்ன பாடுறோன்றதை உணர்ந்து பாடணும் உணர்ந்து நிறைய பேருக்கு பாடலுக்கு அர்த்தம் தெரியாதே பாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அர்த்தம் தெரியாமல் பாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த நேரத்தில் என்ன பாட்டு இல்லை என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அடக்க ஆராதனை அப்போ ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னா சோத்திரமே சுனாதா உமக்கென்றும் சோத்திரமே சுனாதா அப்போ அங்க என்ன பாட்டு பாடணும்னு தெரியல ஒரு இடத்துல உண்மையாக நடந்த சம்பவம் ஒரு கல்யாணம் நடக்குது மாடியில வந்து சர்ச்சு கீழே இருக்காங்க மாப்பிள்ளை என்ன செய்ய போற மாடியில ஏறி சர்ச்சுக்கு போக அப்போ அங்க அங்கே இருக்கிறதா அந்த டீம் பாடர் குருவினரே ஒரு பாட்டு பாடுங்க மாப்பிள்ளை மேலே ஏறி போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாள்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பாட்டு பாட்டு ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ மாப்பிள்ளை படியில் ஏறி மேலே போறாரு என்ன பாட்டுன்னு கேட்டால் ஏறுகிறார் தல்லாடி தவழ்ந்து கலை போடு எப்ப பாடுற பாட்டு பாருங்க அன்னைக்கு ஃபேமஸ் பாட்டா இருந்திருக்கலாம் ஆனா அந்த நேரத்துல அதை பாடணும்ன்ற அவசியம் இல்ல இல்ல ஆனா என்ன பண்ணிட்டார் பாம ஒரு உற்சாகமா வந்தவரு இப்ப அங்க என்ன பாட்டு பாடுறான்னு கேட்டா ஏறுகிறார் தள்ளாடி தவழ்ந்து களை போடு அப்படின்னு எதற்காக இதை சொல்லுங்க என்று சொன்னால் பாட வேண்டிய பாட்டை பாட வேண்டிய நேரத்துல பாடணும் பாடுற பாட்டு என்ன உணர்ந்து பாதுல உள்ள வார்த்தை என்ன அது வெறும் வெறும் அதுல அடிகள் நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக இல்ல அது சரியானபடி தேவனை போய் சேர்கிறது முக்கியம் இந்த இடத்துல பவுல வசைலாக்கு இசை கூட இல்ல ஆமா

ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வரோம் நமக்கு மியூசிக் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது ஒரு சவுண்ட் சிஸ்டம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது தேவனை துடி பதுக்கி வைகளை எல்லாம் தடையா நிக்கவே நிற்காது ஒரு ஒருதயத்தின் ஆழ்துலந்து தேவனை துடிக்க ஆரம்பிச்சான்னா ஆண்டவர் நிச்சயமா தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறேன் அவங்க அவங்களுக்கு அந்த துக்கம் அவருடைய அலறுதல் இங்க அவர்களுக்கு மகிழ்ச்சியா மாறி பயம் எங்க மகிழ்ச்சியாய் மாறினது அதற்கு காரணம் பாடல் ஒருவேளை நீங்க பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம் இது எப்படி ஆய் முடியுமோ இது என்னமாய் முடியுமோ என்ற பயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் நிற்க எனக்கு பல நிலை என்று சொல்லி வசமாக சொல்லுகிறார் அந்த அளவிற்கு பலனற்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த மனிதன் பாட ஆரம்பித்த உடனே ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட திரும்பினார்கள் இன்றைக்கு நீதிமான் என்ன செய்கிறானா நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்ற வேத வசனத்தின்படி நாம் பாடும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி நாம் பாடும்போது நம்முடைய பயம் நீங்கி விடுகிறது நாம் பாடும்போது விடுதலை கத்தர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அப்போ இந்த இடத்துல நாம் நீதிமான்கள் என்ன தலைப்பில நம்ம பார்த்துட்டு பாத்துட்டு என நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் நீதி உள்ளவர்களாக இருக்கணும் நீதி உள்ளவர்கள் இருக்க அந்த நீதி உள்ளவர்கள் எப்படிலாம் என்னெல்லாம் செய்வாங்க இரத்தத்தினால் கழுவப்பட்டாலும் தேவனோடு கூட அனுதின வாழ்க்கையில் தேவனை பாடி துடிக்கக்கூடியவர்களாய் பாடல் உங்களை விடுதலை ஆக்கும் பாடல் உங்களை தொடர்ந்து வழிநடத்தும் தேவனை துதித்து பாடுங்கள் அவரை துதியுங்கள் மகிமைப்படுத்துங்கள் நீதிமான்களின் வாயில் எப்போவுமே அவர் புகழ்ந்து பாடுகிற பாடல் இருக்கும் தாவிதின் வாயில் அந்த பாடல் இருந்தது ஆண்டவர் தொடர்ந்து அவர் வழிநடத்தினதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் எனவே இந்த நீதிமானை குறித்து இன்னும் ஏராளமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் தேவனோடு நீதியான பாதியில் தரித்து போவதற்கு தரித்து கொள்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவரோடு நடப்பதுக்கு உங்களை வாழ்க்கை அர்ப்பணிங்க இந்த உலக வாழ்க்கையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதன் முடிவில் அந்த நித்திய ஜீவனை பங்கு பெறுவதற்கும் அது உங்களுக்கு பாதுகாப்பாகவும் ஏதுவாக இருக்கும் அர்ப்பணித்து கொள்ளுங்கள் இந்த எபிசோட நம்ம மத்தியில் நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு வந்த அன்பு போதுகிற்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பச தொடர்ந்து வசனங்களை தியானிப்பதில் மீதியான காரியத்துல அடுத்த எபிசோட்ல பார்க்கப் போகிறோம் அதுவரை நாங்கள் உங்ககிட்ட இந்த விடை பெறுகிறோம் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே ஆமேன். ஆமாம்